நேற்று லைவ்ல நிறைய பசங்க வந்து விருந்துக்கிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் ஒருத்தவங்க கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம் அதுக்கு வந்து ஹைட் அதுக்கு வந்து ஆன இன்னொரு கொஷின்ஸும் ஸோ மாற்றி மாற்றி அவங்களோட கொஷின்லாம் கேட்டுகிட்டு தான் இருந்தீங்க பட் அதில் வந்து எனக்கு கிளிக்கான ஒரு முக்கியமான ஒரு கொஷின் அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் ஓகேவா ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே வேகமாக போயிடலாம் ஸோ அவங்க கேட்ட ஒரு விஷயம் வந்து ஹேட்ரிக் ஆல்பாஸ் வருமா அப்படின்ற ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி டுவெல்த் பசங்களுக்கு ஸோ ஹேட்ரிக் ஆல் பாஸ்னா ரொம்ப சிம்பிள் டென்த்து லெவல்த்து ட்வெல்த் இப்போ சேர்த்து ஆல்பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்டெரக்டாக கேட்டிருக்கீங்க பட் தமிழக அரசு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தமிழக அரசு மேலேயே வந்து இருக்கும் இப்போது ஸோ என்ன கேது அப்படின்னா இப்போ வந்து ஆகஸ்டோட இறுதியில் இந்தியாவுக்கு தேர்ட் வே வரப்போகுது அப்படின்ட்டு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் ஓகேவா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆகஸ்ட்டோட ஒன்று ஸ்கூல்ஸ் காலேஜ் திறக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கருத்து கேட்பெல்லாம் வைக்கணும் ஸோ அதே சேமில் புதுச்சேரியில் நூறுக்கும் கொரோனா கேசஸ் கீழே இருக்கிற ஒரு ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன் இருக்காங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரம் இருக்குது ஸோ என்றைக்கு கீழே ஐநூறுக்கு கீழே குறைஞ்சி அது இன்னும் கீழே குறைஞ்சி யாருமே எதிர்க்க இல்லாமல் எப்போ ஸ்கூல் காலேஜஸ் திறக்கிறது அப்படின்ற போது ஒரு கேள்வி வந்து வருது ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னது புரிய மாட்டேன் இருக்குது மேக்ஸஸ் மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து புரிய மாட்டேன் இருக்குது அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி எல்லா மக்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலும் இருக்குது தான் சொல்லணும் ஓகேங்களா சார் ஓகே இப்படி ஒரு க கருத்து வருது இல்லையா ஸோ சரி ஓகே ஆன்லைன் கிளாஸ் வேணாம் ஸ்கூல்ஸ்லாம் திறந்து தர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப க ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா செகண்ட் வேவ் வந்து ஸ்கூல்ஸ் வந்து எனக்கு பிப்ரவரி எயிட் திறந்தாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து ஒரு ஒன் மந்த்த்லேயே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து மார்ச் டென் சம்திங் டென் ஆர் டுவெண்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ அதுக்குள்ளேயே அந்த எலெக்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து வந்து மேலே மேலே அமைச்சு அமைச்சா வந்து தேர்ட் வேவ் அப்படின்றது ரொம்ப ஒரு பூஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல ஓகேவா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொரோனா வந்திருக்கு கண் கூட பார்த்தோம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் ஓகேவா நம்ம கண் கூட நம்ம மாமா சித்தப்பா பெரியப்பா நமக்கு தெரிஞ்ச நம்மளோட ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள நம்ம அப்படின்னு நம்மளே வீட்டில் நம்மளே தன்மைப்படுத்தினா நமக்கே கூட நிறைய பேர் வீடியோ பார்க்குறோம் கொரோனா வந்திருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் தேர்ட் வேவ் கிரியேட் பண்ணிடுச்சான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்ற ஒரு பதில் சொல்லிடலாமா ஸோ இப்படி இருக்கிறதுனால தமிழக அரசுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சரி குறைஞ்சாலும் திரும்ப வரப்போகிற அந்த தேர்ட் வேவுக்கு குழந்தைங்கள அது எப்படி நம்ம அவங்கள ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவங்கள பணையை வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஓகே நம்ம ஸ்கூல் திறக்கிறோம் ஆகஸ்டோடைய ஆகஸ்டோடைய எண்டு இல்லைனாலும் சரி அடுத்த மாதம் ஓகேவா ஸோ அடுத்த மாதம் வந்து தேர்ட் வேவ் வருது அப்படின்னா ஏதோ ஒரு குழந்தைக்காச்சும் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகிடுமே அப்படின்றது தான் தமிழக அரசுலேருந்து ஒரு மிக மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி இருக்கிறதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பிரச்சனைன்றது தமிழக அரசு மேலே விடும்போது மாணவர்களுக்கு வந்து சந்தோஷமாக ஒரு விஷயமா கேட்டிருக்கு ஆல்பாஸ் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ பசங்களுடைய கேள்விகளும் அந்த இடத்துல நிறையவே எழுது ஸோ ஆல்பா சான்ஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஆன்லைன்லேயாச்சும் எக்ஸாம் வச்சுருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நிறைய பேர் ஆன்லைன்லேயே நிறைய டீச்சர்ஸ் சொன்னதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க என்னென்னோம் ஸோ இப்போ இருக்கிற டுவெல்த்து பசங்களுக்கு வந்து ஆல் பாஸ் வந்து இருக்காது தம்பிங்களா ஸோ அப்படியே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆன்லைனில் வைப்பாங்க ஏன்னா நீங்கள் வந்து கடைசி சரிக்கும் ஒரு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்ற ஒரு போர்டு எக்ஸாம்ன்ற விஷயத்தை நீங்கள் பார்க்காம போகிறீங்க அது வந்து கவர்மெண்ட் வந்து அவ்வளோ ஈஸி அவ்வளோ பண்ணுவாங்களான்னு கேட்டால் தெரில அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஸோ எல்லோரும் படிங்க அப்படின்ட்டுமே சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ அட் சேம் டைம் வந்து இப்போ இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து தமிழக அரசுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆல் பாஸ்ன்றது நாங்கள் போட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் அதனால பசங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க இப்போ போக 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 வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து எங்களுக்கு புரிய மாட்டேன்ருக்கு கண்களுக்கு பாதிப்பு ஸோ கண்ணுடைய லென்ஸில் லென்சஸ் வந்து பாதிக்கப்படும் காதுகள் வந்து கேட்கப்படாது ஸோ ஒரே நாள்தான் அந்த பெரிய ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்காங்க பசங்க அப்படின்ட்டு ஸோ ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து வைக்கும்பொழுது ஓகே ஸோ ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வைக்கும்போது நீங்கள் ஸோ அதுக்கான சான்சஸ் வந்து அவைலபிள் ஆகுதா ப்ரோ ஆல் பாஸ் பண்ணுறதுக்கும் சரி ஸ்கூல் டே ஒப்பன் தள்ளி போகிறதுக்கும் சரி அவைலபிள் ஆகுதானா கண்டிப்பாக ஆகுது தான் என்னுடைய ஒரு இருக்குது இருக்கு நான் இவ்வளோ பெரிய ஒரு வீடியோ இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ஒரு பெரிய விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ வந்து ஒரு கருத்து கேட்பு நடத்தணும் பெற்றோர்களுக்கு ஓகே சொல்லணும் அதுக்குள்ள தேர்ட்வே வந்து வந்துடக்கூடாது ஓகேவா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவங்களோடைய கருத்துமே கண்டிப்பாக கேட்க தான் போகிறாங்க தமிழக அரசு ஓகே ஸோ அவங்களுடைய கருத்துமே கேட்கும் பொழுது ஸோ அதுக்கும் எல்லாமே ஒபே பண்ணி இருக்கணும் அப்படி ஒபே பண்ணி இருந்தாலும் தேர்ட் வேவோட ஸ்டார்டிங்கில் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக கொரோனா வரதான் போகுது ஒரு உயிர்கூட பாதிக்கக்கூடாதுன்ட்டு டுவெல்த்து பசங்களுக்கு ரத்து பண்ணாங்க ஃபஸ்ட் டைம் எவர் இது வரைக்கும் டுவெல்த்துக்கு நடக்குமாடா என் கனவுல கூட நடந்தது இல்லை அப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்த பசங்களுக்கு நான் ரியாலிட்டியாகவே உங்களுக்கு தரேன் அப்படின்னு தமிழக அரசு வந்து தந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஒரு பெரிய சுச்சுவேஷன் தமிழக அரசு கிட்ட தான் இருக்குது ஸோ அந்த ஸ்கூல் ஓபன் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதமே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதாக இந்த ஒரு வீடியோ மூலிமா சொல்ல வந்த ஒரே விஷயம் ஏன்னா நிறைய எதிர்ப்புகள் வரும் கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரும் ஸ்கூல் அவன் பண்ணால் நிறைய எதிர்ப்புகள் வரதான் போகுது பட் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நாங்கள் திறக்கிறோம் அப்படின்ட்டு தமிழக அரசு என்ன சொல்ல போகிறாங்க வீட்டில் தான் இருக்குது என்ன கேட்டால் ஆகஸ்ட் மட்டும் ஒரு கேள்விக்குரிய போற்ற வேண்டியது தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி